நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் இருக்குது, எல்லா நாள் மதியானமும் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு நாள் விட்டுருப்பேன், எல்லா நாள் மதியானமும் எங்கள் கிரவுண்டில் வந்து ஒரு சேப்பல் இருக்கும். நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்கூல், அவங்க தான் ஸ்கூல் நடத்துனாங்க. ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும் எங்கள் கிரவுண்டில். சாப்பிட்டு முடித்த உடனே நான் எங்கே தெரியுமா போவேன்? சர்ச்சுக்கு போவேன். அந்த சர்ச்சில் போய் முட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்பேன், அவ்வளவு தான். அன்னைக்கு நான் ஜெபித்த அந்த ஜபந்தான் இன்றைக்கி நான் இப்படி ஒரு ஊழியக்காரனாக நான் நின்றுட்டுருக்கேன். உன் வாழ்க்கையில் ஜபத்தை நீ என்ன பண்ணு, முக்கியப்படுத்து. என்னுடைய வாலிப காலத்திலே நான் காலேஜில் படிக்கும் பொழுதும் கூட நாங்கள் அதிகமாக ஜெபிப்பது உண்டு. நான் காருண்யா கல்லூரியில் படிக்கும் பொழுது டெய்லியும் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ரேயர் செல் உண்டு. ப்ரேயர் செல் 1 ஹவர், அந்த ப்ரேயர் செல்லில் எத்தனை பேர் நின்று நாங்களாம் ஆராதித்து துதித்து ஜெபித்தோமோ அத்தனை பேரும் இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. என் நண்பர்கள்லாம் அங்கே நின்று ஆராதித்தவர்கள், அங்கே நின்று தேவனுடைய வார்த்தையை தியானித்தவர்கள், அங்கே நின்று தேவனுடைய வார்த்தையை கொடுத்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கி பெரிய பெரிய அளவிற்கு கம்பெனி அது இதுன்னு வச்சுட்டு எல்லா பெரிய அளவிற்கு இருக்கிறாங்க. எங்களுடைய வாலிப நாட்களின் ஜபம், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது இரவு நேரம் நைட்டு 10 மணிக்கு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு ஜபிக்க போயிடுவோம். நீ எல்லாம் எத்தனை இரவு நேரம் ஜபம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் கற்றுக்குங்க. அந்த ஆர்வம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆர்வத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தார். 10 மணிக்கு நாங்கள் நைட்டு ஜெபிக்க போனோன்னா எங்கள் ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த கிரவுண்டை விட்டு நாங்கள் எழுந்து எங்கள் ரூமுக்கு நாங்கள் வரும்பொழுது விடிய காலம் வர 5 மணி ஆகிருக்கும். எத்தனை மணி நேரம் நாங்கள் ஜெபித்தோன்னே எங்களுக்கே தெரியாது. ஜெபித்த அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்தின் சிநேகிதம் உங்களுக்கு வேணவே வேணாம். இன்றைக்கி எல்லா வாலிபர்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு காரியம், உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாயிருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். சிறுவர்களும் வாலிபர்களும் பரிசுத்தத்திலே நீங்கள் நடக்க வேண்டும்.